தெலுங்கானா விவகாரத்தில் பொய் வாக்குறுதி அளித்து மக்களை ஏமாற்றியதாக மத்திய அமைச்சர்கள் ப சிதம்பரம் சுஷில் குமார் ஷிண்டே மீது ஹைதராபாத் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளன ஆந்திராவை பிரித்து தெலுங்கானா தனி மாநிலத்தை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்பாக இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதியும் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியும் மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் டெல்லியில் ஆந்திராவைச் சேர்ந்த அனைத்து கட்சிகள் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது தெலுங்கானா தனி மாநிலத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதாக அந்த இரு கூட்டங்களின் போதும் மத்திய அரசின் சார்பில் உள்துறை அமைச்சர் உறுதி அளித்தார் ஆனால் சொன்னபடி தெலுங்கானா தனி மாநிலம் உருவாக்கப்படவில்லை இதனால் பொய் வாக்குறுதி அளித்து தெலுங்கானா மக்களை ஏமாற்றியதாக இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் உள்துறை அமைச்சராக இருந்த ப சிதம்பரம் தற்போதைய உள்துறை அமைச்சர் சுஷில் குமார் ஷிண்டே ஆகியோர் மீது ஹைதராபாத் புறநகரில் உள்ள எல்பி நகர் போலீஸ் நிலையத்தில் நரேஷ்குமார் என்ற தெலுங்கானா வக்கில் புகார் கொடுத்தாா் மத்திய அமைச்சர்கள் மீது வழக்கு பதிய போலீசார் மறுக்கவே ரங்காரெட்டி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இரு அமைச்சர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய கடந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி உத்தரவிட்டது நீதிமன்ற உத்தரவின்படி மத்திய அமைச்சர்கள் சிதம்பரம் ஷிண்டே மீது திங்களன்று ஹைதராபாத் புறநகரில் உள்ள எல்பி போலீஸ் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பொய் வாக்குறுதி அளித்து தெலுங்கானா மக்களை ஏமாற்றியதாக இந்திய தண்டனை சட்டம் நானூற்றி இருபதாவது பிரிவின்படி மோசடி வழக்கை இரு அமைச்சர்கள் மீதும் பதிவு செய்துள்ளதாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர்